ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று குறும்பருத்த நம்பியின் தனியன் வெங்கடவன் மலரடியை மனம் வைத்து பக்தி என்ற மண் எடுத்து மலர்வடித்து வேங்கடத்து உறைவானின் திருவடியில் சேர்க்கும் குறும்பருத்த நம்பியின் திருவடியை தினம் தொழுவோ பொன்மலராய் மண்மலரை மண மணிமுடியில் சேர்க்கும் அடியவர்க்கு அடியாராய் அடியவரை ஆட்படுத்தும் வேங்கடத்து மலையப்பன் மனதினிலே குடியிருக்கும் குறும்பருத்த நம்பியின் திருவடியை தினம் தொழுவோ ஒவ்வொரு திவதேசங்களிலும் நாம் சேவிக்கிறோம் அதில் திருப்பதி பெருமாள் நேரில் காட்சி கொடுத்த விவரங்களை பார்த்துன்னு வரோம் இன்றைக்கி அதில் ரொம்ப முக்கியம் திருமலைக்கே நம்ம சொல்ல போகிற விஷயம் ஏன்னா ஒவ்வொரு திவிதேசத்துக்கும் இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் அப்படின்னு அந்த திவிதேசத்தை சேவிக்க போனால் முதலில் திருப்பானாழ்வாரை சேவித்து அவரை புருஷகாரம் பற்றி பெருமாளை சேவிக்கப் போகணும் திருவரங்கப் பெருமாளை காஞ்சிபுரங்கிற பெருமாள் கோயிலை சேவிக்கப் போனால் திருக்கட்சி நம்பியினுடைய புருஷகாரம் பற்றி அவரை சேவித்து அங்கே எம்பெருமான் பேரருளாளனை சேவிக்கணும் அது மாதிரி திருமலையப்பனை சேவிக்கணும்னா குறும்பருத்த நம்பின்னு அவரை சேவித்து அவரது நீங்களை சொல்லி எம்பெருமானை சேவிக்கணும் அப்போ தான் பெருமாள் ரொம்ப உகப்பார் சுவாமி குறும்பருத்த நம்பி யார் எவர் அதைத்தான் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம் இப்போ நாம் பெருமாளை அங்கே போய் சேவிக்கிற போது மனசில் இழுத்தின்னு வரணும் ஆழ்வார்லாம் சொல்லியிருக்கா நீ மலை எல்லா இடங்களையும் வளவிரித்து காத்துன்ருக்க எங்களுடைய மனசில் வரத்துக்கு அப்படின்னு அப்போ நம்ம மனசுக்குள்ளே அந்த பெருமாள் வரும்படி அவனை தியானித்து ஏற்றுக்கொண்டு நாம் வரணும் அப்படி எம்பெருமானை சேவிக்க போகும்போது நினைவில் வச்சுக்கணும் வேறு புற விஷயங்களை பேசாமல் இருக்கிறதுங்க முக்கியம் அதில் பக்தி பண்ணுறது எப்படி பெருமாளை எப்படி பக்தி பண்ணுறது சேவிக்கிறது அதை பிரதானமாக இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அன்னிக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு அந்த அரசர் மலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானோட ரொம்ப நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு அச்சைமேனியினுடைய இதை மறந்து கலைந்து பெருமாள் அவரோட நேரிடம் பேசுவாராம் அப்படி பேசக்கூடிய அவர் தினமும் வந்து ஆயிரத்தெட்டு அந்த தாம இது தாம தங்கத்திலான பொன் பூக்களால் எம்பெருமானுக்கு அர்ச்சனை நடக்கும் மறுநாள் போய் பாப்பா அந்த பூக்கள் அந்த தங்க மணிகள் பூக்கள் எல்லாம் கீழே இறஞ்சி உதுந்து கிடக்கும் பெருமாள் திருமுடியில் வேறு இந்த மண்ணாலான புஷ்பம் கிடக்கும் இது யார் செய்கிறா என்ன அப்படின்னு ராஜா ஆவேசப்படுறார் அப்போது அங்கே அச்சகம் முகமாகவும் எம்பெருமானே தொண்டைமான்ட்டி நேரடியாக சொல்கிறார் குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு அடியவர் அவரை போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு தொண்டைமான் சக்கரவர்த்தி அந்த குறும்பருத்தியை நம் குறும்பறுத்த நம்பியை பார்க்க வர முதல்ல அந்த குறும்பு அறுத்த அப்படின்னா என்னென்னா கூரத்தாழ்வார சொல்வார் முக்குரும்பு அறுத்தவர் அப்படின்னா என்னென்னா குலத்தாழ்வார்க்கு இந்த முக்குருமு அது சொல்லக்கூடிய அந்த செல்வம் கல்வி குளம் குளப்பெருமையே இருந்தது செல்வம் குவிஞ்சு கிடந்தது கல்வியும் இருந்தது அதையெல்லாம் அறுத்தவர் அந்த அகம்பாவம் ஆணவம் கிடையாது அது மாதிரி இந்த குறும்பருத்தை நம்பி ஒரு குயவர் மண்பானைகள் செய்யக்கூடியவர் அவர் களிமண்ணில் தினமும் திருவேங்கடமுளையானை சேவிக்க போகிறவா மற்றவர்களுக்கு தேவையானதை இந்த தேக யாத்திரைக்காக மண்ணிலை செய்து அவர்களுக்கு விற்பனை செய்வார் அவர் திருவேங்கிரமுடையானுடைய ஒரு சின்ன விக்கிரகத்தையும் அங்கே திருவாராதனை பெருமாளாக பண்ணியிருப்பார் மண்களால் எல்லாம் செய்ததுக்கப்புறம் மிஞ்சு மிஞ்சி மொழியாக சாயங்காலம் இரவு அந்த மிஞ்சில் மண்ணை க அப்படியே அதை அப்படியே வழித்து புஷ்பங்கள் செய்து புஷ்பங்களாக்கி அந்த திருவேங்கடமுடையான் திருவடியில் சேர்ப்பாராம் எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாதுங்க அப்போ பெருமாள் இவனுடைய ராஜாவுடைய தங்கத்திலான அந்த புஷ்பங்களெல்லாம் கீழே உறுத்துட்டு இதை வந்து மணிமுடியில் போய் தேவை வச்சுட்டான்னா அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கான் எம்பெருமான் அப்படின்னா எதுக்கு அப்படி இது அப்படின்னா தொண்டைமானுக்கு நாம் இந்த ஐஸ்வர்யாத்தால் செய்கிறோங்கிற எண்ணம் இருக்குது அதை போக்கணுங்கிறதுக்காக பாசுரங்களில் சொல்வ பயனன்றாயிலும் பாங்கல்லாயிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் எம்பெருமானுக்கு அடியவர்க்கு சில தோஷங்கள் இருந்ததுன்னா ஐயோ இவனுக்கு இது இருக்குது அப்படின்லாம் இல்லை அவர் அவனை திருத்தி பணி செய்யவர் கைவிட மாட்டார் தன்னடியா திறத்தகத்தே தாமறையாள் ஆகினும் சிதைகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யா செய்தாரே நன்று செய்தார் என்பார் ஓழு பட்சபாதமாக இருப்பார் அடியவனை விட அதனால் ஒரு அடியவரை பார்த்து சில தவறு பண்ணிட்டார் அப்படின்னு அவரை நம்ம வந்து ரொம்ப வெறுத்து அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா பெருமாள் அவரை அந்த தவறுகளை உணர்ந்து திருத்தி அவனை ஏற்றுக்கொள்வார் இதுதான் எம்பெருமானுக்குள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போது புஷ்பங்களில் ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்கிறார் நாடாத மலராடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலரடி கீழ் வைக்கவேன்னு ஒரு வாசுரத்தில் அங்கே சொல்கிறார் திருவாய்மொழியில் என்னென்னா பெருமாளுக்கு நாலாவிதமான புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வச்சாலும் உண்மையிலே கிட்ட நம்ம சேர்க்க வேண்டிய புஷ்பம் என்னன்னா மானசீகமான ஆத்மாக்களிலே மலரக்கூடிய புஷ்பம் அது என்ன அப்படின்னா அஹிம்சை பிற உயிர்களிடத்திலே இரக்கம் அதே மாதிரி பொறுமை ஞானம் தவம் தியானம் சத்தியம் இப்படி எட்டு விதமான மலர்களை ஆத்மாவில் மலர்றது அதை வந்து அதை வந்து புஷ்பமாக சேர்க்கணுமா இப்போ நம்ம வந்து நல் ஒழுக்கங்களில் ஆத்மபூர்வமாக எம்பெருமான்ட்ட சேர்க்கறதுங்கிறது தான் முக்கியம் இந்த மற்ற விதமான புஷ்பங்கள் எல்லாம் அதுக்கு தான் ஆறுது அதனால தான் பெருமாளை சொல்லும் போதெல்லாம் பெருமாளுடைய கைகள் தாமரை போல இருக்குது இதர் போல இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மென்மையே அந்த குணத்தை பொறுத்து சொல்கிறான் அப்போது உண்மையிலே மலர்களாக எம்பெருமான்ட்டை அதை சேர்க்க வேண்டியதுங்கிறது முறை அப்போ திருவேங்கடமுடையானுக்கு இவர் கழிமணிலை செய்தாலும் பக்தி அந்த பக்தியில் இப்போ நாமெல்லாம் என்ன செய்வோம் ஒரு சின்னதாக ஒரு டியூப்லைட் கோயிலில் போட்டால் முழு அந்த டியூப்லைட் வெளிச்சமே வராத அளவுக்கு பேர் புகழெலாம் போட்டிருப்பான் உண்மையிலேயே பெருமாளுக்கும் நமக்கும் உள்ளதே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு அப்போது அவாளுக்குள்ள அந்த விஷயாந்தரங்கள் அவர்களுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ பக்திங்கிறது மானசீகமாக உள்ளே இருக்கணும் பக்தியை ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்போல்லாம் அதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருந்தது ஒருத்தர் வந்து எதெல்லாம் போட்டோ எடுத்து எது எடுத்தாலும் ஸ்டேட்டஸில் போட்டுறான் எந்த விஷயமானாலும் ஸ்டேட்டஸில் போட்டுறான் எது ச வைதிக கர்மாக்கள் எல்லாம் கூட போட்டோ எடுத்து போடுறான் அதெல்லாம் தகுமா அப்போ அந்த மாதிரி செஞ்சிடறா எல்லாமே அந்த வெளி உலகத்தை நான் செய்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது வருது இப்போ பக்திங்கிறது ஆத்மபூர்வமாக இருக்கணும் நாலு ஸ்லோகம் சொல்லிட்டோம் நாலு மந்திரம் சொல்லிட்டோங்கிறதுனால பெருமாள் உள்ள வரப்போகிறது கிடையவே கிடையாது அவன் அன்புக்கும் பக்தி அன்பு பாசங்கிற மானசீகமான இதுக்குத்தான் வருவேன் அப்போது முக்குரும்பு அறுத்தவர்ங்கிறதுல குலத்தாழ்வாருக்கு கல்வி செல்வம் குளம் அப்படின்னு சொன்னால் இங்கே குறும்பருத்த நம்பியான திருமலை குறும்பருத்த நம்பிக்கை என்னென்னா பக்திங்கிற குறும்பு நான் ரொம்ப பக்தி பண்ணுறேன் பெருமாள் அப்படி பண் எல்லாம் சொல்லுவாள் நான் விரதம் இருக்கேன் நான் இதை பண்ணுறேன் நான் இதை செய்யிறேன் அதை செய்கிறேன் வெளிக்காட்டிக்க வேண்டாம் அது பெருமாளுக்கு நமக்கு ஆத்மபூர்வமாக தெரிஞ்சால் போதும் அப்போது அதில் லட்ச ரூபா கோடி ரூபா கொடுத்து மலர்களை சேர்க்கிறதும் ஒரு களிமண்ணில் இவர் பூசைத்து வைக்கிறதும் அந்த பாவனை தான் முக்கியம் பக்தி தான் முக்கியம் பொருள் முக்கியம் அல்ல ஏன்னா பெருமாள் எதிர்பார்க்கறது அன்னைக்கு நரசிம்மனை நரசிம்மன் இரண்யனை இளையாட்சி இளநியனை வதம் பண்ணும் பொழுது நெஞ்ச பிழந்து பார்க்குறாளாம் என்ன உள்ள ஓ கொஞ்சமாக அவன் உதட்டளவில் சொல்கிறானா உண்மையிலே அந்த நம்ம மேலே பக்தி இது இருக்கா அப்படி இருந்தால் அவனை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு இரண்யனையே அப்படி கிழித்து பார்க்குறாராம் அப்போ நம்ம மனசுக்குள்ளே அன்பை தேடுறவன் அப்போ பெருமாளை நம்ம வந்து உதட்டளவில் புகழ்ந்து ஆயிரம் சொன்னாலும் அதையும் ஏற்றுண்டு பெருமாள் நமக்கு நல்லது செஞ்சால் போனால் போனால் அப்படின்னு சொல்லுவான் பல்லாண்டு பாட வந்தா அவ பெருமாள்கிட்ட எதையோ அற்ப பொருளை வாங்கிட்டு போகணுன்னு வந்தாலும் அவனுடைய அருமை தெரிஞ்சு அவனுடைய கருணை தெரிந்து செல்வ நம்பியை போல நாங்களும் பழவடியோன்னு சொல்லி ஆகக்கூடியதாக ஆனது அப்போ அந்த பக்திங்கிறது அந்த குறும்பருத்தங்கிறது அந்த ஆத்மபூர்வமானது வேணும் அப்போ திருவேங்கடமுடையானுக்கு நாம் மானசீகமான பக்தி வேணும் அதை வெளிப்படுத்தி காட்டியவர் குறும்பருத்த நம்பி அந்த குறும்பருத்த நம்பியின் திருவடியை பிடித்து அவருடைய தனியன்களை சொல்லி தனியனை சொல்லி நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன் அதை சொல்லி அந்த எம்பெருமானை சேவிச்சா தான் பெருமாளுக்கு பிடிக்கும் பெருமாளுக்கு யாரை பிடிக்கும் பொன்பொருள் கொடுத்த தொண்டைமான் சக்கரவர்த்தி பிடிச்சிருந்தாலும் திருத்தினார் ஆனால் மலையடிவாரத்தில் எங்கேயோ ஒரு ஓரமாக இருந்து களிமனை உருட்டி கொண்டிருந்தவரை களிமனைத்தான் திருமுடியில் ஏற்றார் அது மாதிரி அந்த பெருமாளுக்கு தனியன் பண்ணினதும் யார் திருவேங்கடமுடையானுக்கு மிகுந்த உகப்பான மனதில் இருக்கக்கூடிய குறும்படுத்த நம்பிக்கை தனியனை பண்ணினதும் ஆண்டாள் வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டாள் அந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது பெருமாள் தாயாரே வந்து அணுக்கிறகிச்சு ஏன்னா தாயார் வந்து நூறுதாள இருந்து அக்கார வடிசல் சொன்னேன்னு சொன்னதுக்கு ராமானுஜர் செஞ்சதும் அப்படின்னு அச்சை மேனியில் அப்படி நடந்து வந்து ஏற்றுண்டா தாயார் கருணை உள்ளவள் எப்பையும் காத்துன்னு இருக்காள் அப்போ நாம் திருமலையப்பனை இந்த தனியனை சொல்லியும் அவரை திரும்ப நம்பியை சேவித்தும் மலையப்பனை சேவித்தால் முழுமையான நமக்கு அனுகிரகங்கள் கிடைக்கும் அப்படின்னு